ஹாய், இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் குவாடினேட் ஜாமெண்ட்ரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குவாடினேட் ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு எக்ஸைஸு. அந்த ஃபஸ்ட் எக்ஸைஸுடைய இன்ட்ரோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய பசங்க வந்து இந்த எக்ஸைஸில் கேட்கக்கூடிய சம்சில் தப்பு பண்ணுவாங்க. அது என்ன தப்புன்றத இந்த ஃபார்முலாஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அந்த ரெண்டு ஃபார்முலா கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்டு குவாட்ரிலேட்ரல், அதாவது முக்கோணம் மற்றும் நாற்கரத்தின் பரப்புகள். இப்போ அந்த முக்கோணம் நாற்கரத்துடைய பரப்புகளை நம்ம எப்படி வந்து ஃபார்முலா ஈஸியாக நம்ம எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு முக்கோணமும் ஒரு நாற்கரமும் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸ்கேல் இல்லாதனால ஏதோ ஒன்று போகுது. சரிங்களா, இப்போ பாருங்க, இது X1 Y1, X2 Y2, X3 Y3. இது நம்ம எங்கே பார்த்துருப்போம், கிராஃபில் பார்த்துருப்போம். கிராஃப் அதாவது வரைபடம் நம்ம குறிக்கும் போது ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சு அடுத்து ஒய் அச்சு எழுதியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இதில் அதே மாதிரி நாற்கரத்துலையும் X1 Y1, X2 Y2, X3 Y3, X4 Y4. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பரப்புடைய ஃபார்முலா எழுதணும். இந்த பரப்பு அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கோங்க, 1/2, இங்கேயும் 1/2. நிறையா பேர் பண்ணுற தப்புன்னு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எப்படி சார் சம்மா ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏ வருமா பி வருமா சி வருமானா ஏ தான் வரும். சரி சார், பி கூட வச்சு ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஆர்டராக போவோம். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஏ வரும். ஏவோட பாயிண்ட் என்னென்னா X1 Y1. அடுத்து ஏலேருந்து அப்படி எங்கே வரும், நம்ம பிக்கு வரும். சரிங்களா, அப்போ பியோட பாயிண்ட் என்ன, X2 Y2. பியிலேருந்து சி, சியோட பாயிண்ட்டு X3 Y3. நல்லா பாருங்கள், இங்கேருந்து வந்து சி வரைக்கும் வந்துட்டோம். இப்போ சியோட நான் நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த லைன் இல்லை, சியோட நான் நிப்பாட்டிட்டேன்னா முக்கோணம் கிடைக்குமானா, கிடைக்காது. ஓகேவா, அப்போ நான் மறுபடியும் சீலேருந்து எங்கே போகணும், ஏக்கு போகணும். அப்போ ஏவோட பாயிண்ட் வந்து என்னது, X1 Y1. அப்போ ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணணும், முடிக்கணும். சப்போஸ் நம்ம X2 Y2 ஆரம்பித்தோம்னா கடைசியில் முடிக்கிறது என்ன வரணும், X2 Y2. புரியுதா, சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, இப்போ அடுத்து நாற்கரம். இந்த நாற்கரத்துக்கும் அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. ஏல ஆரம்பிக்கிறோம், BCD. மறுபடியும் எங்கே வந்து முடியுது, ஏல முடியுது. அப்போ X1 Y1, X2 Y2, X3 Y3, X4 Y4, X1 Y1, சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, இப்போ பசங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான தப்பு பண்ணுவானுங்க. என்ன சார் அப்படின்னா, இந்த 1/2 ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா 1/2 ஈக்குவல் டு X1 Y1 அப்படின்னு எழுதுவாங்க. புரியுது ஃபார்ம்லா, இது தப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசியில் சம்மு போட்டுன்னு வருவாங்க. இப்போ 1/2 அதே மாதிரி சப்போஸ் நல்லா தெரிஞ்ச பசங்க ஈக்குவல் டு போட்டு 1/2 அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் இங்கே 48 ஆன்சர் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 2 2 24 2 48 அப்படின்னா 1/2 × 48 அப்படின்னு போட்டு முடிச்சுருவாங்க. இதுவும் தப்பு. புரியுதுங்களா, கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் 24 வருது. ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு முடிச்சுருவாங்க. பண்ணக்கூடிய ரெண்டு தப்பு இதுதான், ஈக்குவல் டுக்கு முன்னாடி 1/2 போடக்கூடாது. சரிங்களா, இப்போ இதுக்கான சம்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.